ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளூடூத் எதுவுமே வந்து ஷோவாக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் ப்ளூடூத்தை ஆன் பண்ணுறீங்க, எந்த டிவைஸஸுமே ஷோவாகவும் மாட்டேங்குது, எதையுமே வந்து ஸ்கேன் பண்ணாலுமே உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. இந்த மாதிரி ப்ளூடூத் ஷோ ஆகுத இஷ்யூ வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ குறிச்சு வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளூடூத் எதுவுமே ஷோ ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் செட்டிங்ஸ் வந்து உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணி கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இதில் டிவைஸ் கனெக்டிவிட்டி இல்லாட்டி ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷனில் ப்ளூடூத்தை வந்து ஆன் பண்ணி கொள்ளுங்கள். ஆன் பண்ணிவிட்டு ஒருக்க நீங்கள் உங்கள் மொபைலில் ப்ளூடூத்தை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் வந்து இப்படி ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதன் மூலமாகவுமே இந்த ப்ளூடூத் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அப்படியுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ணி சிஸ்டமில் வந்து பார்ப்போம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத பார்த்துக்கொள்ளுங்கள். அப்படி அப்டேட் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்லேயுமே வந்து சில பக்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ அதனாலையுமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் மொபைலில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து பண்ணிக்கொள்ளுங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியுமே வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன் பண்ணுவோமா இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த இஷ்யூ வந்து நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். அப்பயுமே சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கொள்ளுங்கள். சிஸ்டம் இதில் வந்து ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளணும். ரீசெட் ஃபோன் அப்படின்றதெல்லாம் கொடுத்துறாங்க, ஏன்னா அப்படி கொடுப்பமாக இருந்துச்சுன்னா ஃபோனில் உள்ள எல்லா டேட்டாவுமே ரேஸ் ஆகிரும். ஸோ ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்துட்டு இந்த பார்ப்போமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் வந்து ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுப்போமா இருந்துச்சுன்னா நம்ம மொபைலில் உள்ள நெட்ஒர்க் செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகும். அதாவது வைஃபை, மொபைல் டேட்டா, ப்ளூடூத், ஸோ இதெல்லாமே வந்து டிஃபால்ட் செட்டிங்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகின அப்புறமா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ப்ளூடூத்தை ஓப்பன் பண்ணி ப்ளூடூத் வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக வந்து டிவைசஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதோட உங்களால் வந்து இந்த ப்ளூடூத்தில் வந்து ஷோ ஆகாத இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லா ஸ்டெப்ஸையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையுமே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.